எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோலிவுட் 360. இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்தோடைய ஓடிடி ரிலீஸ் எப்போ அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். மணிரத்னமோட டைரக்ஷனில் விக்ரம், கார்த்தி, ஜெயம்ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியான படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வசூல் சாதனையை நிகழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 470 கோடிக்கு மேலே வசூலிச்சிருப்பதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. இன்னும் பல தியேட்டரில் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் ஓடிக்கொண்டு வசூல் வந்து 500 கோடியை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓடிடியில் வந்து விற்றுருக்காங்களாம். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய 5 மொழியிலுமே பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனை ஓடிடிக்கு சுமார் பார்த்திங்கன்னா 125 கோடிக்கு வந்து விலை போயிருக்கிறதா ஒரு உறுதிப்படுத்தாத தகவல் வந்து வந்து உள்ளா வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் வந்து பொன்னியின் செல்வன் ஓடிடி தளத்தில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவங்க படக்குழு வந்து முடிவு பண்ணலை. அதாவது பார்த்திங்கன்னா படம் வந்து ஓடி முடித்து ஒரு குறிப்பிட்ட வசூல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தை ஓடிடியில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிடியில் வந்து படத்தை வெளியிடுறதுனால ஓடிடியிலும் நிச்சயமாக இந்த படம் வந்து சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் வந்து இந்த படம் ஓடிடியில் வந்தால் எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக சாதனையை படைக்கும், பொன்னியின் செல்வன் 2க்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அந்த லைக்கையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிவிடுங்க.